ஸ்திரீகளுக்கு. நம்ம கடந்த சோசியல் மீடியால 21ஆம் தேதியிலிருந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நெஞ்சில அது நெருப்பு கடலாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு கடலை நம்ம அணைவிடக் கூடாது, பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த கடலை தீ பந்தமா தீ பரவதுக்கு 2024 நம்ம காத்து கொண்டு இருக்கிறது. அந்த 2024ல நமக்கு அதுக்கான சரியான அடியை நம்ம கொடுப்போம். தொடர்களே, நீங்க பாத்தீங்க, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த வன்முறைக்கு ஆட்பட்ட அந்த பெண் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த கும்பல்ல இருந்தவ என்னுடைய சகோதரனுடைய நண்பன் சொல்றாங்க, அவன் தான் வந்து என்னை இட்டு போனா, அவனுடைய எங்க அண்ணன் தான் அவன் தான் அடிச்சா, எங்க அப்பாவை அவன் தான் அடிச்சு கொலை பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இதே வார்த்தையை தான் குஜராத்ல கலவரத்துல பில்கி பானு அவங்களும் சொன்னாங்க. என்ன, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் தான் என்ன வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மனிதர்களுடைய மனசுல மக்களுடைய மனசுல பிரிவினைவாதத்தையும் மத தோஷத்தையும் தான் பரவிக்கிட்டு இருக்குது. அதனோட விளைவு தான் இன்னைக்கு கூட பழகிற அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா யாரு மூலியமோ அவங்களை பெண் என்று பார்க்காம இந்த மாதிரி வன்முறைக்கு ஆட்படுத்துது. தோழர்களே, ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல நடந்த பெண்கள் நிர்வாணம் கிடையாது. இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது பிஜேபி அரசு என்ன சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, பெண்கள் பாதுகாப்பு, பேட்டி பச்சோ பேட்டி படோன்னு இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தோல்வி. இந்த தோல்வி நிர்வாணமா இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் தான். அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த கலவரங்கள். வாசிக்க சொன்னாங்க, பிஜேபி அரசாங்கம் கார்பரேட்டுக்கு நன்மை செய்யதா இருக்குதுன்னு. அதுதான் உண்மை. இது இப்ப நம்ம கெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் பாதிச்சுட்டு இருக்குது, பொதுமக்கள் பாதிப்பு இருக்கிறாங்க, வாழ முடியல, விலைவாசி எங்கே போய்கிட்டு இருக்குது, பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, நிர்மாணமாக இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் தான். அது 2024ல நம்ம மக்கள் தூக்கி அறிவோம். அதுக்காக இந்த தீய நம்ம பாதுகாப்போம். நம்ம இந்த பெண்கள் அமைப்பு தொழிலாளி வர்க்கம் சரியான பாரத்தை 24 ஆண்டு கொடுக்கும் என்பதை பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு இது பிஜேபி அரசுக்கு கொடுக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் இதை மக்களிடத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கிய தொழிலுக்கு நன்றியை கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்களே. அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு இது போன்ற பல்வேறு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு அமைப்பை சார்ந்த தோழர்கள் தான் கூட்டமைப்புல இருக்கிறோம். எதுக்கு இவ்வளவு முன்னுரை பின்னுரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிதி வேண்டும்,